விசாரிக்கிறனாலும் விசாரிக்க போனால் அபுஷிர் பி முகஃபிராத்தி செய்யா, தோழரை உமக்கு சுப செய்தி, உன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற சோதனை உமக்கு வந்திருக்கிறது, கவலைப்படாதீர், உடைய எல்லா பாவத்திலிருந்தும் அல்லாஹ் உம்மை சுத்தமாக்கி விடுவான், எல்லா பாவத்திலிருந்தும் அல்லாஹ் உம்மை கழுவி விடுவான், அதற்காக வேண்டிதான் இந்த சோதனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொன்னான். மேலும் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மோமினுக்கு வருகிற ஒரு இரவு காய்ச்சல், ஒரே ஒரு இரவு காய்ச்சல் அவனுடைய அத்தனை பாவங்களையும் அழித்து விடுகிறது. ஹதீஸ்ல காய்ச்சல் குறித்து தான் நிறைய நன்மை வந்திருக்குதுங்க. ஏன்னா இந்த காலத்திலையும் காய்ச்சல் தான் பயம் இருந்தது. டெங்கு காய்ச்சல்னு சொல்றாங்க, பலவிதமான நிமோனியா காய்ச்சல்ங்கிறாங்க, விதவிதமான காய்ச்சல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காய்ச்சலை குறித்து ஏராளமான ஹதீஸுகள் சொன்னாங்க. அதுல ஒரு ஹதீஸ் என்ன, காய்ச்சலுங்கிறது நரக வெப்பத்தினுடைய ஒரு பங்கு. உலகத்துல யாருக்கு எவ்வளவு அதிகமா காய்ச்சல் வருதோ நரகத்தினுடைய அந்த பங்கு உலகத்துல அனுபவிச்சிடறாராம். இது அல்லாஹ்வே சொல்றான், காய்ச்சல் என்பது என்னுடைய நெருப்பு, நான் நாடுகிற அடியார்கள் மீது சாட்டி விடுகிறேன். எதற்காக, அது நரகத்தினுடைய ஒரு பங்கு உலகத்துல. அப்ப காய்ச்சல் வந்தா அங்க தண்டிக்க வேண்டியது அல்லாஹ் இங்கேயே சின்ன சின்ன சூட்டை கொடுத்து, சின்ன சின்ன வெப்பத்தை கொடுத்து அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கிறான். நம்ம அந்த நரகத்தை தாங்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதெல்லாம் மரங்கள் இலைகளை உதிர்ப்பதை போல இந்த நோய்கள் பாவங்களை உதிர்க்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இன்னும் சொல்ல போனா சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், உலகத்துல அதிகமா யார் சோதிக்கப்படுவார்கள் என்று கேட்டாங்க. சொன்னாங்க, அம்பியா நபிமார்கள் தான் ரொம்ப சோதிக்கப்படுவாங்க, அதற்கு அடுத்து நபிமார்களை போன்ற நல்லவர்கள் சோதிக்கப்படுவாங்க. ஒரு மனிதனுடைய மார்க்க நிலைக்கு ஏற்ப சோதனை வருமா? இன்கான சுல்பன் ஃபி தீனி, தன்னுடைய மார்க்கத்துல வலிமையா இருந்தா இஷ்டத்த பலா உஹு, அவனுடைய சோதனையும் வலிமையாக இருக்கும். இன்கான ரிக்கத்துன் ஃபி தீனி, மார்க்கத்துல பலவீனமா இருந்தா சோதனையும் கம்மியா தான் இருக்கும். பாருங்க, யாருக்கு சோதனை வருதோ ஈமான்ல உறுதியா இருக்கிறான்னு அர்த்தம், யாருக்கு சோதனை கம்மியா இருக்குதோ ஈமான்ல பலவீனமா இருக்கிறான்னு அர்த்தம். இது ஹதீஸுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. எவ்வளவு சோதிக்கப்படுவீர்களோ கூலி அவ்வளவு மகத்தானது. உலகத்துல எந்த அளவுக்கு சோதனை வருதோ அவ்வளவு கூலி மகத்தானது. எத்தனை எத்தனை ஹதீஸுகள், அந்த வார்த்தைகளை பாருங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இதா அஹப்பல்லாஹு கௌமன் இப்தலாஹும், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நேசித்தால் சோதிப்பான். சோதிக்கிறது அல்லாஹ்வுடைய நேசத்தின் அடையாளம். இதெல்லாம் நமக்கு கற்றுத்தருது. அப்ப இப்போ துருக்கியில அருகில் உள்ள சிரியாவில் இவ்வளவு பெரிய நிலநடுக்கம், ஏன் இவ்வளவு பெரிய சோதனை அப்படின்னு நீங்க கேட்குறீங்களே, அதுக்கு பதில் அல்லாஹ் அவர்களை நேசித்திருக்கிறான். இதா அஹப்ப கௌமன், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நேசித்தால் இப்தலாஹும், அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான். அல்லாஹ்வுடைய மகப்பத்துக்குரியவர்கள் என்றுதான் அதை புரியணுமே தவிர அதை நெகட்டிவா நம்ம சிந்திக்க கூடாது, எதிர்மறையாக அதை நாம யோசிக்க கூடாது. உலகத்துல கெட்டவன்லாம் இருக்கிறான், அயோக்கியெல்லாம் இருக்கிறான், அவனுக்கெல்லாம் வராத தண்டனை. நல்ல மக்கள், அதுவும் குறிப்பா இப்ப துருக்கியில மிகப்பெரிய இஸ்லாமிய எழுச்சி ஒரு காலம் இருந்துச்சு. துருக்கியை பத்தி சொல்லணும்னு சொன்னா, ஒரு மகத்தான வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு நாடு, கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டுகள் 43 ஆடுகளை 43 நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரு இஸ்லாமிய ஹிலாபத்தை கொண்ட ஒரு நாடு, அதை உஸ்மானிய ஹிலாபத்துன்னு சொல்லுவாங்க. உஸ்மானிய ஹிலாபத்துனா ரொம்ப பேர் நினைச்சுக்குவாங்க, அந்த ஆட்சி செய்த மன்னர்கள் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வம்சாவளியில வந்தவர்கள் என்று நினைச்சுக்குவாங்க. அப்படி இல்லை, உஸ்மான் ரலியல்லாஹுடைய வம்சாவளிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்கெல்லாம் துருக்கி நாட்டு மக்கள். அவங்களுடைய அந்த முதல் ஆட்சியாளர்களில் ஒருவர் உஸ்மான் இப்னு ஒரு தோரல், அவருடைய வழித்தோன்றல்கள் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்களாம் ஒரு குறிப்பிட்ட அந்த நாட்டினுடைய வம்சாவளியை சார்ந்தவங்க. ஏறத்தாழ 700 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. உலகத்தினுடைய ஹிலாபத்தில் வலிமையான ஹிலாபத்து துருக்கி ஹிலாபத்து தான். அந்த துருக்கி ஹிலாபத்து உலகத்தில் இருந்த காலகட்டங்களில் முஸ்லிம்கள் உலகம் முழுக்க கண்ணியமாக இருந்தாங்க. இந்தியாவில் முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் துருக்கி ஹலீஃபா தட்டி கேட்பார். பாண்டிச்சேரியில் ஒரு பள்ளிவாசலுக்கு பிரச்சனை, துருக்கி ஹலீஃபா அங்கிருந்து கடிதம் எழுதி இங்கே கேட்கிறார் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அந்த அளவுக்கு வலிமையான ஒரு ஹலீஃபா 1923 வரைக்கும் அந்த ஹிலாபத் இருந்தது. இரண்டாம் ஹலீஃபா அப்துல் ஹமீத் என்கிற ஒரு பெருமகன் அவர் ஆட்சியில் இருந்த வரைக்கும் பலஸ்தீனுடைய இன்றைய இஸ்ரேல் என்று சொல்கிறார்களே அதனுடைய ஒரு நிலப்பரப்பை கூட